ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருக்கமீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம், இது வந்து திருக்கமீன் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது வந்து மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இது வந்து வதக்கி அரைச்சிக்கணும். இது அந்த தக்காளி வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு போடுறதுக்காக இந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பூண்டு. பூண்டு வந்து நிறையா போடணும் திருக்கமீன் குழம்புக்கு. 2 பூண்டு போட்டிருக்கேன். 1/2 கிலோ திருக்கமீனுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நிறையா சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன். இப்போ திருக்கமீன் குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு, இந்த திருக்கமீன் குழம்புக்கெலாம் கம்மியாக தான் ஊற வைக்கணும். நம்ம எப்பொழுதும் மீனுக்கு தகுந்த மாதிரி ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த திருக்கமீனுக்கு ஊற வைக்கக்கூடாது. அதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு தான் புளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் ஊற போட்டுக்கிறேன். ஊற போடும்போதே குழம்புக்கு தேவையான கல் உப்பையும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாதி அளவு உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் போடுவோம், அப்போ சரியாக இருக்கும். இப்போ வந்து திருக்க மீன் வந்து, இது வந்து ஒரு 600 கிராம் இருக்கும் இந்த மீன். இந்த திருக்க மீனில் பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கருப்பாக இருக்கும். அது நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா மீன் நல்லா சுத்தமாகிடும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையுமே நான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து இதை வதக்கிட்டு நம்ம வந்து ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம புளியெல்லாம் கரைச்சி, குழம்பு தூள்லாம் போட்டு கரைச்ச பிறகு நம்ம இதை வந்து அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஆறட்டும் மிளகு, சோம்பு எல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுவும் ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். நம்ம மிளகு வறுத்தோம்ல, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வெடிச்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சுருள சுருளை வதக்கணும். அப்போ தான் நல்ல குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு வந்து புளி ஊற வைக்கிறப்பே கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கோம், குழம்புக்கு தேவையான உப்பு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்குள்ள நம்ம புளியும் கரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம குழம்புக்குள்ள சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே வதக்கி விட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. மிளகாய்த்தூள் போட்ட பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சிடணும். ஏன்னா டக்குன்னு கருகி போயிடும் மிளகாய்த்தூள், அதுக்காக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம மிளகு, சோம்பெல்லாம் அரைச்சோம்ல, அப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுற வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் பாதி ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், தலை 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 தலைன்னு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டேன். திருக்க மீன் போட்டுக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம்.
இப்போ மூடிடலாம். ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆகும் இந்த மீன் வேகிறதுக்கு, சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க சூப்பராக இருக்குது, பாருங்க திருக்க மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்ம கம்மன் அந்த மிளகு வறுத்து போட்டோன்னில் நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் திருக்க மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. பால் வந்து குழந்தைக்கு நிறையா கிடைக்குங்கிறதுக்காக இது இந்த மீன் வந்து வாங்கி போட்டு வச்சு கொடுப்பாங்க. இதிலேயே வந்து திருக்க மீன் மாதிரியே திருக்க கருவாடும் குழம்பும் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி தான் மிளகு அரைச்சி போட்டு வைக்கணும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திருக்க மீன் குழம்பு. மூடி வச்சிடலாம். நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பசிக்கிறே பசிக்கிறே. சூப்பராக இருக்குது மீன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வச்சு பாருங்கள். நம்ம ஓகே ஃபைன் பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.